Hey fam, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு வந்து எங்க ஏரியா பர்టిక్యులர் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் எங்க ஏரியா பேர் சொன்னாவே நம்ம பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் தான் பட் ஆனா பர்టిక్యులர்லி எங்க ஏரியால என்ன நடக்க போகுதுனா என்ன சொல்லுவீங்க கார் ஃபெஸ்டிவல் இதுவே என்ன சொல்லுவீங்க நான் வேற போட்டுக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆகும்போது வீட்டுல உக்காந்துருந்தாலும் அந்த சவுண்ட் அங்க வரைக்கும் கேக்குதா மனசுல குஷியாகுது ரொம்பவே இருக்குது பெங்களூர்ல பர்టిక్యులர் ஏரியா அங்க பட் ஆனா இந்த ஏரியா மட்டும் சும்மா கலகலான்னுக்குதாமா இந்த வாட்டி ரொம்பவே என்னடா எக்ஸைட்மெண்ட்ல எதாவது சொல்லுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னடா அப்படியே போற வழியில நாங்க வந்து ஒரு கேம் பார்த்தோம் ஆனா இங்க இது என்ன மாதிரி கேம்னா இங்க இங்க பாருங்க அங்கே என்ன போட்டாங்கன்னா அங்க என்ன இருக்குதோ எல்லாமே நம்மளுக்கு தான் ஆனா அந்த இடத்துல 100 ரூபாய் நோட்டு குட்டிக்குது பார்லேஜி சூப்பர்லாம் இருக்குதானா அங்க பார்லேஜி சூப்பர்லாம் குடுக்குறதுல அதெல்லாம் போட்டு போறேன் சும்மா ஏ ஒரு பண்ணுக்கு பண்ணிங்கறடா பார்க்கலாம் இரு நான் வரதா இல்ல என்னதுரா எங்க குட்டி வயசுல இருந்து போன இடத்துல நடுர் ரோட்ல நடந்துக்கிறேன் நான் டைரக்டா நாங்க வந்து எங்க வண்டி பார்க்கிங் பண்ணியிருந்தா தெரியுமா என் ஃப்ரெண்ட் வீட்டு கிட்ட அந்த ஸ்ட்ரீட்டே வந்துட்டேன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்க தானே ஃபுல்லாக ஜாலியாக இட்டி ஃபுல் ரவுண்டே பண்ணிட்டு வந்தோம் ஆனால் ஜாலியாக இருக்குது எவ்வளோ வருஷத்தப்பமாக இந்த பாய் பையனுக்கு தெரியுமா எனக்கு அதே சொல்லியிருந்தாங்கிற அப்போதான் எனக்கும் தெரியும் பட் ஆனால் அது அந்த அது அந்த ஃபீல் தான் அதுதான் அவங்க வீடியில் பார்த்தது அவங்களுக்கும் புரியோட அந்த நான் எப்படி என்ன சொல்லுவேன் அவங்களுக்கு புரியும் அது நானே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் நார்மல் ஸ்கூல் விட்டுருந்து இங்கே தான் இப்போ சாப்பிட சுற்றிங்கிறேன் தேருன்னு வந்துச்சுனாவே இங்கே தான் நான் பண்ணிங்கிறது எப்பவுமே ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வரும்போது சொன்னேன் இப்போயும் அதான் சொல்லிங்கிறேன் இப்போ பாருங்க பேக் ஸ்டேஜ் வந்து பேசிங்கிறேன் நான் ஜாலியாக பட் ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து பேக் ஸ்டேஜ் ஸ்டாக்ஸ் இது இன்னொன்று என்னன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு அதே வைப் நான் மாட்டேங்கிறேன் அதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஜோ பண்ண என்ன அப்போ அந்த வயசுல சொல்லிங்கிறேன் அவ்வளோதான் அப்பெல்லாம் எனக்கு விவரம் இல்லை எனக்கு சின்ன குழந்தை நான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நேஹா போய் விட்டு வந்துட்டு போறோம் எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன பண்ண போற சொல்லு அப்படி இல்லை மேன் இப்போ பார் லேட் ஆயிடுச்சுனா என்ன பண்ற 1 o'clock அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற சொல்லு விட்டுட்டேன் தலைமல ஏதோ உட்காந்துக்குதுரா இருரா என்ன அது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம உன்னையாக தான் ஓடு போகிறோம் இந்த அது பற்றி தான் நான் பேசினேன் வா விட்டுடலாம் டைம் ஆகிடுவாடா
ஏய் நான் எங்க என்ஜாய் பண்ணடா நான் டேய் யார் சாமி நீ அப்ப என்ன பண்ணலடா டேய் இன்னொரு வாட்டி சுத்தி பார்த்து வரலாமா ஏ அம்மா நான் வரடா ஓ பின்ன டேய் அது மூவ் பார்க்கணும் டேய் ஓகே வாங்க மூவ் மூது பாக்க பாக்க நான் ப்ளாக் பண்ண நான் ப்ளாக் பாக்கலாம் ஏனா இந்த மூவ் அத பாக்கணும் ம் சரிடா அதுதான் தேர் பயங்கரமாக எங்கள் டான்ஸாக இருக்குது ப்ளஸ்ஸு யார் சொல்கிறீங்கோ இங்கே அந்த வைப் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதா நான் எப்படி பண்ணிக்கிற அதே மாதிரி உங்களுக்கு ஆகுதா டைம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் டு தெரிஞ்சிருக்கோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 3:45 4 o'clock இருக்கும் நேரம் வர டைம் ஆயிடுச்சு ஆனால் எப்போ வரேன்னு தெரில பார்க்கலாம் அது எப்படி கேட்ச் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெடிக்காலையில் ஆல்மோஸ்ட் வேணால் ஒரு 4:30 தான் இருக்கும் ஸோ எல்லாமே அவுட் ஆயிடுச்சு ஸோ என்ன தெரிஞ்சுக்கோ அப்புறமா நேரம் ஃபோன் பண்ணேன் எங்கடா இருக்கிறேன்னு அதை சொல்லி நான் தேவை தூங்கிக்கிற யாராக ஃபோன் பண்ணுறேன்னு அப்புறமா என் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா வந்து இவர் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு லைக் நான் ஆர்மி ஸ்கூல் லைட்டு பேருக்கு நான் வந்து ஸ்கூலில் படித்த தெரியுமா கிரைஸ்கிங் பப்ளிக் ஸ்கூலில் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நான் இப்போ என் பாட்டில் போயின்னு இருந்தேன் அப்படியே என் கெச்சா அப்புறமா நான் அப்படியே இவனை காட்டிங்கிறேன் இவன் கொஞ்சம் அப்புறம் அண்டர்ஸ்டன் பண்ணிப்போம் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க நம்புகிறேன் என்ன சொல்கிறியாடா என்ன இருக்கா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பாடா சரிடா உஷாரு பத்திரமா இருறா ஓகே ஒரு மாதிரி க்யூட் ஃபேமிலி ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நேஹா வரும் எனக்கு தெரிஞ்சு வைப்போம் அப்போ சொன்னதுதான் நேஹா வரதுக்கு இன்னும் லேட் ஆகும் எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் அது வந்தால் வரட்டும் இல்லைனா நம்மளே வீடியோ எண்ட் பண்ணிட்டு கூட போயிடலாம் ஏன்னா பயங்கரமாக தூக்கக்குது என் கண்ணு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஒரு மாதிரி பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி ஸ்கூல் டைமில் ஒரு மாதிரி பாவம் எல்லாமே ஒன்று ஒதுக்கி ஒதுக்கி பார்க்குவாங்க அது நான் மட்டும் கூட பேசுவேன் ரொம்ப நல்ல பையன் ஹாய் சரி இப்போ நான் வந்திருந்தோம் நான் ப்ளாக் பண்ணுறேன் இல்லைனா டேரெக்டாக நம்ம எண்டு கொஞ்சம் என்ன ஆகுதோ கொஞ்சம் காட்டுறேன் தூக்கெல்லாம் அமைச்சு திங்குற பத்தியா நானு என்னாச்சு என்னது இது நேஹா வந்து நேஹா பாருங்க ஃபுல் ஃபுல் பேக்டாப்பா பயங்கரமா வந்துக்குது இன்னைக்கு என்னது இது கெட்டப் வந்து டி-ஷர்ட் போட்டானே ஓ இது ஃபுல் சார்ட்டட் ஆயி தான் வந்து தேர் காஸ்டியூம்ஸ் அவனுக்கு நைட் வேற மாதிரி இருந்தல்ல பகல்ல வேற மாதிரி நீ தூக்க வரியில் பேசுங்கிறேன் ஸோ டார்லிங் எனக்கு தெரிஞ்சு வைப்போம் இந்த வீடியோவில் நான் என்ன காட்டணும்னு எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியல எனக்கே தெரியலடா டேய் ஆனால் நான் வேற மாதிரி எனக்கே தெரியல அந்த வேலை சொல்லலாம் ஸோ நான் வந்து பயங்கரமாக நானும் என்ஜாய் பண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மென்டல் பீஸ் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் பீஸாக ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் காட்டு டைம் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் 5 o'clock எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்களா இருக்கா என் காஸ்டியூம்ல காட்டுறேன் பர்கரை சாப்பிட்ற புடி முல்லாம் அடிக்கிறது முன்னாடி ஸோ அப்புறமா நேஹா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு பர்கர் கொடுத்துருக்கு
அது சாஸ் போட்டு சாப்பிட்டு சாஸ் பேக்ல போட்டு நல்லா வேற மாதிரி சாப்பிடுவேன். எப்படி அது பர்கர் எனக்கு ஃப்ரீயா வந்துச்சு, அது எப்படின்னு நான் வேற வீடியோல சொல்றேன். ஹேண்ட்ஸமா இருக்கிற உனக்குனா யாரா இம்ப்ரெஸ் பண்ணிதான் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. சூப்பர். அடே நோ மொசு மொசுன்னு கோல நல்லா இருக்குதுடா. எங்க போக பொட்டலா வச்சிருந்ததுலாம் எங்க போயிடுச்சு. ஆனா அடையாள மட்டும் இருக்குது. ஏய் பொட்டல்ல வச்சிருந்த அட சாப்பா கியூட்டா இருக்கு. டேய் அதெல்லாம் கட்டும், நீ வா நீ சைட் அடியாத. நீ ஏன் என்ன சைட் வச்சிங்கற? பாய்ஃபிரண்ட் போன் பண்ணிட்டா? இந்த போன். ஏய் மொட்டை. சோ டார்லிங் எங்க தெரிஞ்சு வைக்கோ இந்த ஏரியா எங்க ஏரியா vlog நான் உங்களுக்கு சூப்பரா காட்டுறேன். எங்க ஏரியா vlog நான் உங்களுக்கு சூப்பரா காட்டுறேன் நான் நம்புறேன். சும்மா காட்டல இருடா. எங்க ஏரியா vlog நான் சும்மா எப்படி காட்டிக்கிறேனோ அதை விட டபுள் மடங்குல இருக்குது, ட்ரிபிள் மடங்குல இருக்குது. ஆனால் நான் உண்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல நான். ஏன்னா அது இருட்டில் இடத்துல நான் கேமரா அப்பப்போ எத்தனை ஆடிக்க முடியல, எவ்வளோ கேட்ச் பண்ண முடியுது நான் காட்டினேன் உங்களுக்கு. ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தேன், ஐம் ஸோ சாரி. நம் அப்பமா நம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கேட்குறதில்ல. லைக் பண்ணுங்க அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் டார்லிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பமா லைக் பண்ணுங்கள். லைக் அப்பமா சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வீடியோக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது ரெண்டு ஐட்டம் பண்ணும். அப்படி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணும். சேனலுக்கு நீங்கள் வீடியோ வந்து பார்த்த உடனே லைக்கோ பண்ணிடுங்க, புரியுதா? ஷேர் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் ஏரியா இது, எங்கள் ஏரியா, எங்கள் ஏரியா இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு மறக்காம லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அண்ட் ஷேரோ பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Love you.